டிவிஐ செய்தி டொரண்டோவில் இருந்து துஷ்யந்தி குணராட்டி வணக்கம் ஒன்டாரியோ மாகாணத்தின் அடுத்த முதல்வரை தெரிவு செய்வதற்கான லிபர கட்சி பிரதிநிதிகள் இந்த வார இறுதியில் தெரிவு செய்யப்படுகின்றனர் இதுவரை தெரிவு செய்யப்பட்டுள்ள கட்சி உறுப்பினர்களில் அரை பங்கினர் சாண்ட்ரா புபெட்டல்லோ அல்லது கேத்லின் வைனுக்கு ஆதரவு வழங்கியிருக்கின்றனர் தற்போதைய முதல்வர் டால்டன் மெக்கெண்டிக்கு பதிலாக புதிய முதல்வராகும் போட்டியில் ஆறு பேர் ஈடுபட்டுள்ளனர் மாகாண லிபரக் கட்சி தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக கடந்த அக்டோபர் மாதம் டால்டன் மெக்கண்டி அறிவித்திருந்தார் முதலில் ஏழு பேர் இதற்கான போட்டியில் ஈடுபட்டிருந்த போதும் கடந்த வாரம் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்த கிளென் மொழை அவரது ஆதரவை கேத்தலின் பைனுக்கு வழங்கியிருந்தார் மாகாண லிபரல் கட்சியின் புதிய தலைவர் இந்த மாத இறுதியில் நடைபெறும் அங்கத்துவ மாநாட்டில் வைத்து தெரிவு செய்யப்படுவார் இலங்கையின் முதலாவது பெண் பிரதம நீதியரசரான ஸ்ரானி பண்டாநாயகாவை பதவியில் இருந்து நீக்கும் ஆவணத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கச்சாத்திட்டுள்ளார் பிரதம நீதியரசரை பதவி நீக்கம் செய்யும் வகையில் அதற்கான அங்கீகாரத்தை வெள்ளிக்கிழமை வழங்கிய நாடாளுமன்றம் அதனை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தது இந்த அங்கீகார ஆவணத்தில் ஜனாதிபதி மஹந்த ராஜபக்ஷ இன்று காலை கையெழுத்திட்டார் அதனைத் தொடர்ந்து பதவி நீக்கம் தொடர்பான அறிவிப்பு உத்தியோகபூர்வமாக ஸ்ராணி பண்டாநாயகாவுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது ஷானி பண்டாநாயகாவிற்கு எதிராக அரசாங்கம் கொண்டு வந்த கண்டன தீர்மானத்தை ஆதரித்து நாடாளுமன்றம் வாக்களித்து ஒரு சில நாட்களில் இந்த பதவியீக்கம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது ஜனாதிபதி ராஜபக்ஷ இந்திய உத்தரவு தொடர்பாக உடனடியாக கருத்து வெளியிடுவதற்கு ஸ்ராணி பண்டாநாயக்கா மறத்துள்ளார் கண்டன பதவி நீக்க நடைமுறையில் முறைகேடுகள் இருப்பதாகவும் இது சட்டத்துக்கு புறம்பானது என்றும் நாட்டின் உச்சநீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் தெரிவித்துள்ள நிலையில் தலைமை நீதியரசர் பதவியில் இருந்து விலகுவதற்கு ஷிரானி மறுப்பு தெரிவிக்கும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது எனினும் நீதித்துறை சம்பந்தமாக அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகளை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான எஸ் ஸ்ரீதரனின் கிளிநொச்சி அலுவலகத்தை சோதனையிட்ட படையினரின் நடவடிக்கையானது திட்டமிட்ட வகையில் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதி நடவடிக்கை என குற்றச்சாட்டப்பட்டுள்ளது எந்தவித முன் அறிவித்தலுமின்றி தனது அலுவலகத்தினுள் நுழைந்து சோதனை நடத்தியது மட்டுமின்றி பல்வேறு வதந்திகளை பரப்பிவிடும் வகையில் பொய்யான செய்திகளை திட்டமிட்ட வகையில் பரப்பியுள்ளதாக ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளுக்காக தாம் குரல் கொடுத்து வரும் நிலையில் தனக்கு எதிராக பொய்யான குற்றங்களை சுமத்த அரசு முனைவதாக அவர் குற்றம் மேலும் தமிழ் பெண்களை ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்படும் அரசின் அநீதியான செயற்பாடுகளை வெளிவிலகுக்கு கொண்டு சென்ற நிலையில் தமது காவல்துறை பாதுகாப்பு விலக்கப்பட்டிருந்தமையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை படையினர் ஸ்ரீதரனின் அலுவலகத்தை சோதனையிட்ட போது எந்தவொரு வெளி ஊடகவியலாளரும் அனுமதிக்கப்படவில்லை என்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல் கட்சி ஒன்றின் கீழ் இயங்கும் பத்திரிகையின் ஊடகர் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது

கடந்த மாதம் டெல்லியில் இதேபோன்ற சம்பவம் நடைபெற்று உலகளாவிய ரீதியில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் இவ்வாறு மற்றமோ சம்பவம் நடைபெற்றிருக்கிறது புதுடெல்லி சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவில் பாலியல் உள்ளறவுக்கு எதிராக சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் எனவும் பல்வேறு குரல்கள் எழுப்பப்பட்டிருந்தன மாலி நாட்டின் கிழக்கு பகுதியான காவோவில் பிரான்ஸ் நாட்டு போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன மாலியில் உள்ள இஸ்லாமிய போராளிகளுக்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பிரெஞ்சு ராணுவம் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது மாலியின் மத்திய நகரமான கொன்னாவை அந்நாட்டு படைகள் கைப்பற்றுவதற்கு பிரெஞ்சு ராணுவத்தினர் உதவி வருகின்றனர் பிரெஞ்சு படையினரின் தாக்குதல்களில் இஸ்லாமிய போராளி குழுவினரின் தளங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு அவர்கள் நகரத்தை விட்டு வெளியேறிவிட்டதாக பொதுமக்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர் தமது தாக்குதலில் போராளி குழுவினர் பாரிய இழப்புகளை சந்தித்திருப்பதாக பிரெஞ்சு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது பிரான்சில் உள்ள விமானப்படை தளத்தில் இருந்து நான்கு போர் விமானங்கள் சென்று மாலியில் தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது